வெல்கம் டு கற்பம் கற்பிப்பம். இன்றைக்கி நம்ம மட்டன் கட்லெட் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு மட்டனை உப்பு மஞ்சள் சேர்த்து அவிச்சு இந்த மாதிரி எடுத்துக்கோங்க. இஞ்சி பூடு எடுத்துக்கோங்க, முட்டை எடுத்துக்கோங்க, ரவை எடுத்துக்கோங்க, ரெண்டு உருளைக்கிழங்கை வேக வச்சு இந்த மாதிரி எடுத்துக்கோங்க, வெங்காயம் மிளகாய் எடுத்துக்கோங்க. இப்போது நம்ம எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். மட்டனை மிக்ஸில் போட்டு அரைச்சி இந்த மாதிரி எடுத்துக்கோங்க. இதில் உப்பு சேர்த்துக்கோங்க. வேக வச்சு எடுத்துருக்கிற ரெண்டு உருளைக்கிழங்கையும் மசித்து சேர்த்துக்கோங்க. மல்லி இலை, இஞ்சி பூடு சேர்த்துக்கோங்க. வெங்காயம் மிளகாய் சேர்த்துக்கோங்க. இப்போ எல்லாத்தையும் சேர்த்து நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி நல்லா பிசைஞ்சுக்கோங்க எல்லாத்தையும் சேர்த்து. அதுக்கப்புறமா இதை குட்டி குட்டி உருண்டையாக பிடிச்சிக்கோங்க. இந்த மாதிரி எல்லாத்தையும் உருண்டை பிடிச்சி எடுத்துக்கோங்க. இப்போது கடாயில் எண்ணெய் ஊற்றிக்கோங்க. எண்ணெய் நல்லா சூடாகட்டும். அதுக்கு முன்னாடி ஒரு பவுலில் ஒரு முட்டையை உடச்சி ஊற்றிக்கோங்க. இப்போது உருண்டை பிடிச்சி வச்சுக்கிற மட்டனை இந்த மாதிரி கையில் வச்சு நல்லா ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறமா இதை ரவையில் முக்கிக்கோங்க இந்த மாதிரி. அதுக்கப்புறமா இதை முட்டையில் முக்கிக்கோங்க. இதே மாதிரி நம்ம எல்லா மட்டன் உருண்டைகளையும் இந்த மாதிரி செஞ்சு எடுத்து வச்சுக்கலாம். ஃபஸ்ட்டு கையில் வச்சு நல்லா ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. நம்ம ரவுண்ட் ஷேப்லேயும் செஞ்சுக்கலாம். அதுக்கப்புறமா இதை ரவையில் முக்கிக்கோங்க. அதுக்கப்புறமா முட்டையில் முக்கி எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ நமக்கு எண்ணெய் நல்லா சூடாயிருக்கும். இதை நம்ம ஒவ்வொன்றத்தையாக எண்ணெயில் சேர்த்து பொறிச்சு எடுத்துடலாம். ஒரு சைடு வெந்ததும் மாற்றி போடுங்க. ரெண்டு சைடு வெந்ததும் நம்ம எடுத்துடலாம். இப்போ நமக்கு சூப்பரான மட்டன் கட்லெட் ரெடி ஆகிட்டு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.